அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் தஜ்வீத் சேனலில் நம்ம பாடம் 11 கல்கலா பாடம் பார்க்க போகிறோம். நம்ம போன வகுப்புகளில் வந்து தன்வீன் மற்றும் சுக்குன் பெற்ற நூனுடைய சட்டம் 1, தன்வீன் மற்றும் சுக்குன் பெற்ற நூனுடைய சட்டம் 2 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தில் வந்து சுக்குன் பெற்ற எழுத்துக்களில் கல்கலாவுடைய சட்டம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாடம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வகுப்புகளை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வகுப்புகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாடம் 11, பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். ஜஸ்மு சுக்கூன் கல்கலாவுடைய எழுத்துக்கள் 5. அவை: காஃப், தா, பா, ஜீம், தால். இதனுடைய மொத்த உருவம் வந்து குத்துபுஜத் என்பதாகும். இவைகளை சேர்த்து குத்துபுஜத் என்று கூறலாம். அதாவது இந்த காஃப், தா, பா, ஜீம், தால் இதை மொத்தமாக வந்து ஒரு எழுத்தாக சேர்த்தா குத்துபுஜத் அப்படின்னு நம்ம வந்து அந்த எழுத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு மறக்காது. இவைகளில் ஏதேனும் ஒரு எழுத்தின் மீது சுக்குன் வந்தால் அசைத்து ஓத வேண்டும். இவைகள் அல்லாத மற்ற எழுத்தின் மீது சுக்குன் வந்தால் கல்கலா செய்யாமல் அசைக்காமல் ஓத வேண்டும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த எழுத்து பாருங்கள், இது வந்து தஜ்ரி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த எழுத்தை வந்து முதல்ல வந்து அசைக்காமல் உச்சரித்தா எப்படி ஓதணும்னா, தஜ் அந்த ஜீம் இருக்குல்ல அதை வந்து தஜ் அப்படின்னு நிறுத்தணும். அந்த ஜீம் வந்து தஜ் அப்படின்னு நிறுத்துறது வந்து அசைக்காமல் உச்சரிக்கிறது. ஆனால் ஜீம் வந்து குத்துபுஜத் அப்படின்றதுல உள்ள கல்கலாவுடைய ஒரு எழுத்து. அப்போ வந்து இதை அசைக்காமல் உச்சரிக்கக்கூடாது, நம்ம அசைச்சு உச்சரிக்கணும். அசைச்சு உச்சரிக்கிறது எப்படி உச்சரிக்கணும்னா, தஜ்ரி தஜ் அப்படின்னு நிறுத்தாமல் தஜ் தஜ் அப்படின்னு ஓதணும். அப்போ தஜ்ரி தஜ்ரி அப்படின்னு ஓதணும். இப்போ அடுத்த எழுத்தை பாருங்கள், தக்குவா. இப்போ காஃப் வந்து குத்துபுஜத்துல ஒரு எழுத்து. அப்போ வந்து இந்த காஃபை வந்து நம்ம அசைச்சு உச்சரிக்கணும். அப்போ வந்து எப்படி ஓதணும், தக்கு தக்கு அப்படின்னு ஓதணும். இதை அசைக்காமல் உச்சரிக்கணும்னா தக் வா அப்படின்னு ஓதணும். ஆனால் தக் வா அப்படின்னு ஓதுறது வந்து தப்பு. ஏன்னா காஃப் வந்து குத்துபுஜத்துடைய கல்கலா எழுத்து. ஸோ அதை எப்படி அசைச்சு உச்சரிக்கணும், தக்கு தக்கு அப்படின்னு காஃபை வந்து லைட்டாக ஒரு அசைச்சு தக்கு வா தக்கு வா அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ அடுத்த எழுத்து பாருங்கள், யோக் நீ அப்படின்னு இருக்குது. கைன் வந்து கல்கலா எழுத்து கிடையாது. அப்போ வந்து அதை அசைக்காமல் நம்ம உச்சரிக்கணும். அசைக்காமல் உச்சரிக்கிறது எப்படின்னா, யோக் யோக் அப்படின்னு ஒரு நிறுத்தல் இருக்கணும். யோக் நீ அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்கணும். யோக் யோக் நீ யோக் நீ அப்படின்னு ஓதணும். அடுத்த எழுத்து நுஷீரத். இந்த தா வந்து சுக்குன் பெற்ற தாவும் கல்கலாவுடைய எழுத்து கிடையாது. அதனால் அதையும் அசைக்காமல் நம்ம உச்சரிக்கணும். அசைக்காமல் உச்சரிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாப் இருக்கணும். நுஷீரத் நுஷீரத் அப்படின்னு நிறுத்தணும். ரத் ரத் அப்படின்னு நிறுத்தணும். நுஷீரத் நுஷீரத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்கலாவுடைய எழுத்தை வந்து நம்ம அசைச்சு ஓதணும். கல்கலா இல்லாத மற்ற எழுத்துக்களை நம்ம வந்து அசைக்காமல் ஓதணும். அசைக்காமல் ஓதுறதுனா நம்ம உச்சரிப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டாக ஒரு ஸ்டாப் இருக்கணும். அசைச்சு ஓதுறதுனா அந்த ஸ்டாப் இல்லாமல் லைட்டாக ஒரு ஷேக் ஆகி நம்ம ஓதணும். வாங்க நம்ம முதல்லேருந்து ஓதலாம். தஜ்ரி தஜ் தஜ் தஜ்ரி தஜ்ரி தக்குவா தக்கு தக் தக்குவா தக்குவா யுக் நீ யுக் யுக் நீ யுக் நீ நுஷீரத் 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 ரத் நுஷீரத் ருஃபியத் ருஃபியத் அத் ருஃபியத் ருஃபியத் யங்காலிபு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுக்குன் பெற்ற நூனுக்கு பக்கத்தில் காஃப் வந்திருக்கு, அதனால் குன்னா செஞ்சு ஓதணும். யங்காலிபு நூனுடைய சப்தத்தை மூக்கில் மறைக்கணும். யங்காலிபு யங்காலிபு
யாலீபு லைசா 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 ஹுஷிரத் 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 யலமு 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 சுதிஹத் சுதிஹத் ஹத் சுதிஹத் யுவஸ் விசு யுவஸ் விசு யுவஸ் வஸ் விசு யுஸ் கௌன யுஸ் கௌன யுஸ் கௌன வ அல்கத் வ அல்கத் வ அல்கத் أفلا يعلم أفلا يعلم أفلا يعلم إذا بعثر إذا بعثر إذا بعثر فألهمها فجورها وتقواها تقواها فألهمها فجورها وتقواها ألم نشرح لك صدرك இங்கே பாருங்கள் ஹா வந்திருக்கு, ஹா மேலே சுக்குன் வச்சு வந்திருக்கு. இது கல்கலா கிடையாது, இது தால் மேலே சுக்குன் வச்சுருக்கு, இது கல்கலா. இதை அசைக்காமல் உச்சரிக்கணும், இதை தாலை வந்து அசைச்சு உச்சரிக்கணும். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ஹல் அதாக ஹல் அதாக ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் فَلَهُمْ أَجْرٌ غَيْرُ مَمْنُونَ يَقْرَأ இங்கே பாருங்கள், ஹம்சா மேலே சுக்குன் வச்சு வந்திருக்கு. கல்கலாவோடைய எழுத்து வந்து அஞ்சு, ஆனால் ஹம்சா மேலே சுக்குன் வச்சு வந்தாலும் இதையும் கல்கலா எழுத்து மாதிரி நம்ம அசைச்சு தான் உச்சரிக்கணும். يَقْرَأ இங்கே காஃப் மேலே சுக்குன் வச்சு வந்திருக்கு, அதுவும் கல்கலா எழுத்து. ஹம்சா மேலே சுக்குன் வச்சு வந்திருக்கு, ரெண்டையுமே அசைச்சு உச்சரிக்கணும். அப்படின்னு உச்சரிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹம்சா மேலே சுக்குன் வச்சுருக்கு, ஆனால் அது கல்கலா எழுத்து கிடையாது, ஆனால் கல்கலா மாதிரி அசைச்சு உச்சரிக்கணும். தூன ய தீக ய தீக ய தீக ய முரூன ய முரூன. அல்ஹம்துலில்லா, அல்லாவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம கல்கலாவுடைய சட்டம் பார்த்தோம். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறதும் ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. குத்துபு ஜத் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இன்ஷால்லா வீட்டில் இந்த கல்கலாவுடைய பாடத்தை வந்து திரும்ப ஓதி பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.